ஸ்தோகல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதலோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர்ந்து தேவனுடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை தியானிக்க தேவன் நமக்கு கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் கனத்தையும் மகிமையும் செலுத்திக் கொண்டு நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் வேதத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள். அப்ப இன்னைக்கும் கூட ஒரு விசேஷ கதாபாத்திரத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். ரெண்டு பேரை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஒருத்தருடைய பேரு செப்னா, இன்னொருத்தர் பேர் எலியாக்கிம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப நீங்க நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு செப்னாவும் எலியாக்கிமும் அப்படிங்கிற ரெண்டு பேரை குறித்து தான் பார்க்க போறோம். இவங்க யாரு அப்படிங்கிறத குறிச்செல்லாம் நம்ம பார்க்கலாம். ஏசையா 22:15-25 வரைக்கும் உள்ள வசன பகுதிகளை நம்ம வாசிடலாம். ஏசையா 22:15-25 வரைக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரமனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனைப் போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? இதோ பெலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். அவர் உன்னை உருண்டையைப் போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி எரிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன். உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அதின்மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். உறுதியான இடத்திலே கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விழும். அப்பொழுது அதின்மேல் தொங்கின பாரம் அருந்துவிடும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரே இதை உரைக்கிறார் என்று சொல் என்றார். இதுதான் ஒரு தீர்க்க தரிசனம். ஏசியா தீர்க்க தரிசி மூலமா வந்துட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அப்ப இதுல ரெண்டு பேர் இருக்கிறாங்க. யார் யாரு? எலியாக்கீம் எந்த வசனத்துல இருக்கிறாரு? 20 வசனத்துல. அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். 15 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நீ அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிசக்காரனுமாகி செப்னா என்பவன் இடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால். அப்ப இந்த ரெண்டு பேரை குறிச்சுதான் பாக்குறோம். இந்த படிச்சதுல உங்களால என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சு? செப்னாவை குறிச்சும் எலியாக்கீம் குறிச்சும் படிச்சோம்ல, இதுல உங்களுக்கு புரிஞ்ச காரியங்கள் என்ன? செப்னாவை இங்க எதுக்கோ திட்டுறாரு. சரி, எலியாக்கீமா ஆழ்வாரு புகழ்ற மாதிரி ஏதோ இருக்குது இல்லைங்களா? சரி, அப்ப முதலாவது செப்னாவை பத்தி நம்ம பார்த்திடலாம். அப்ப இந்த செப்னா யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது வசன வாசிடலாம். 36:1-3 வரைக்கும் உள்ள வசனங்கள் வாசிங்க. எசேக்கியா ராஜா அரசாண்ட 14 வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்துக் கொண்டான். அப்பொழுது அசீரியா ராஜா லாகிஸிலிருந்து ரப்சாக்கியை பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவன் வந்து வண்ணாத்துறையின் வழியிலுள்ள மேல்குளத்து சாலகத்தண்டையிலே நின்றான். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவனிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் செப்னா என்னும் சம்பிரதி அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இன்னும் இவரை பத்தி சொல்லும் போது, இவர் வந்து எசேக்கியா ராஜா காலத்துல வாழ்ந்தவர் தான் இந்த செப்னா அப்படிங்கிறவரு. அப்புறம் நம்ம இங்க ஏசியா 22 வந்தலாம். அப்ப முதல் காரியம் நம்ம தெரிஞ்சிட்டோம், எசேக்கியா ராஜா காலத்துல இருந்த ஒரு சம்பிரதி. சம்பிரதினா ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி தான் யாருன்னா இந்த செப்னா, சரிங்களா?
அடுத்து நம்ம பார்க்கிறோம் 22:15 இங்க ஏசாயாவுல சொல்லும் போது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது நீ அரண்மனை விசாரிப்புக்காரனும். அடுத்து நம்ம பார்க்கிறோம் இவர் என்னவா இருந்திருக்கிறாரு, அரண்மனை விசாரிப்புக்காரராக இருந்திருக்கிறாரு. அப்ப அந்த ராஜா உன்னுடைய அரண்மனையில எல்லா காரியங்களும் சரியா நடக்குதா அப்படிங்கறத விசாரிக்கக்கூடிய ஒரு காரியம் அதிகாரியா இந்த இவர் இருந்திருக்கிறாரு, இந்த செப்னா. அப்புறம் பொக்கிஷக்காரனுமாகிய பொக்கிஷக்காரன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது திருவி விளையத்துல பாத்தீங்கன்னா அரண்மனை பொறுப்பாளனும் அதிகாரியும் அப்படின்னு கூட வருது. அப்ப அந்த அது ஒரு ஆபீசரா இருந்திருக்கிறாரு இந்த செப்னா. சரி, இந்த செப்னாவை பத்தி தெரிஞ்சுட்டா, ஒரு எசேக்கியா ராஜா காலத்துல வாழ்ந்தவர், ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தவர். இவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதுலேயே ஏசாயா 22:16 வாசிங்க. உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி. அப்ப முதல் இவர் செஞ்சிட்ட காரியம் என்னன்னா, எல்லாரும் கல்லறை எங்க இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா இந்த செப்னா என்ன பண்ணிட்டாருன்னா, உயர்ந்த இடத்துல எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு மதிப்பான இடத்துல தன்னுடைய கல்லறை இருக்கணும் அப்படின்னு கூட நினைச்சிட்டாரு. அதே மாதிரி கல்லறை கூட தான் உயிரோட இருக்கும் போதே கட்டி வச்சிட்டாரு. கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனை போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு. இப்ப கண்மலையில எல்லாரும் வந்து குடியிருக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாதுகாப்பா இருக்கிறதுக்கு கண்மலையில வீடு கட்டுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, கண்மலையில தனக்கு என்னத்தை கட்டி இருக்கிறாரு, கல்லறையை கட்டி இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். உனக்கு இங்கே என்ன இருக்கிறது, உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள், இதோ பெலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது, உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனை போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே என்ன இருக்கிறது, உனக்கு இங்கே யார் இருக்கிறார். அப்ப இவர் செஞ்சிட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அப்ப உயர்ந்த இடத்துல தன்னுடைய கல்லறைய கட்டியிருக்கிறார். ஏன் இந்த செப்னாவுக்கு இப்படி ஒரு ஆசை வந்துருச்சு, ஒரு உயர்ந்த இடத்துல தன்னுடைய கல்லறையை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஏன் இவருக்கு அந்த ஒரு ஆசை வந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவருக்கு மேல யார் அரசாண்டுட்டு இருக்கிறா, எசேக்கியா ராஜா அரசாட்சி செய்யறாரு இல்லைங்களா. இந்த எசேக்கியா ராஜா கூட கல்லறையை எப்படி கட்டியிருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அப்ப என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த செப்னா இந்த அளவுக்கு கல்லறையை கட்டணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு மேல இருந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா, அப்படி ஒரு கல்லறையை அமைச்சிட்டாரு. அப்ப ராஜாவை போல நம்மளும் என்ன பண்ணணும்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கணும், நம்மளுடைய கல்லறையை கூட என்ன பண்ணணும்னா அப்படியா அமைக்கணும்னு கூட இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அங்க ஆசைப்பட்டுட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இதுதான் அந்த செப்னா செஞ்சிட்ட ஒரு காரியம். அப்ப இதுல என்ன அவரை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இவர் ஒரு அரண்மனை விசாரிப்புக்காரன், ராஜாவுக்கு கீழே இருக்கிறவர், இவர் ஒரு சம்பிரதி, ஒரு ஆபீசர். இப்படி இருக்கிற ஒருத்தர் ராஜாவுக்கு ஈக்குவலா தனக்கு என்ன பண்ணணும்னா கல்லறையை கட்டணும்னு இவர் நினைச்சிட்டதுனால, இவருடைய குணலட்சணம் எப்படி அங்க வெளிப்படுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவருக்குள்ள ஒரு அகந்தை இருந்திருக்குது, இவருக்குள்ள ஒரு கர்வம் கூட இருந்திருக்குது. அடுத்து இவர் ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவருக்கு உண்டான மகிமைய இவரே ஏற்படுத்திக்கிட்டார். ஏன்னா இவர் இறந்த பின்னாடி கூட எல்லாரும் எதை பார்த்து பெருமையா பேசணும், இந்த செப்னாவை பார்த்து என்ன மாதிரி இடத்துல கல்லறை கட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த செப்னாவை எல்லாரும் உயர்வா பேசணுங்கிறதுக்காக இந்த செப்னா என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுதான் செப்னா. செப்னாட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் சரிங்களா. இவர் ஒரு ஆபீசர், இவர் செஞ்சிட்ட காரியம் ராஜாவுக்கு இணையா என்ன பண்ணிட்டாருன்னா, தானும் கூட ஒரு பெரிய கல்லறையை உயர்ந்த இடத்துல கட்டிட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இவரை குறிச்சு நம்ம பார்க்கும்போது, இவர்கிட்ட இருந்த அந்த குணலட்சணத்தை நிமித்தம் தேவன் என்ன இவருக்கு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப மறுபடியும் வாசிங்க 22 ஏசாயாவுல 17 வசனம். இதோ பெலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்தி விட்டு. இப்ப என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இவருக்கு செய்யற காரியம் என்னன்னா, இவருடைய ஸ்தானத்துல இருந்து அந்த ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்தார் பாருங்க, அந்த பொறுப்புல இருந்து இவர் என்ன பண்ணுவார்னா துரத்தப்படுவார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அடுத்து நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். அடுத்து என்னன்னா மூடி போடுவார். மூடி போடுவார்னா மூடிட்டு அந்த இடத்துல எதுவுமே இல்லாம போயிடும். அப்ப இவர் அடையாளம் இல்லாம போயிடுவாரு. அப்புறம் அவர் உன்னை உருண்டையை போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி எரிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன். உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அடுத்து நம்ம பார்க்கிறோம் அவருடைய ஸ்தானத்திலிருந்து அவர் என்ன ஆகுவாரு, பிடுங்கி போடப்படுவார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து இங்க தேவன் வந்து யார விரும்பலன்னு பார்க்கிறோம், செப்னாவை இவர் விரும்பல அப்படின்னு கூட பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, செப்னாவுடைய அந்த ஸ்தானம்
அவர் இருக்கின்ற அந்த நிலையை கூட என்ன பண்ணலனா இவர் விரும்பல அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நீங்க பாருங்க ஒரு சில விஷயங்கள் அங்க சொல்றாரு. 22-25 வாசிங்க, இவரை பத்தி சொல்லும் போது மேலும் சொல்றாரு. உறுதியான இடத்திலே கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விடும். அப்போ ஒரு உறுதியான இடத்துல இருந்த இந்த செப்னா என்ன ஆகுறாருன்னா முற்றிலுமா, அதாவது அவருடைய அந்த நிலைமை, அந்த அதிகாரம், அவருடைய அந்த ஸ்தானம் எல்லாமே அவரை விட்டு அங்க போகுது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப செப்னா அந்த ஆணியில வேற எதையாவது மாட்டினதா இருக்குதா? இல்ல, அந்த ஆணியே என்னாச்சுன்னா முழுசா பிடுங்கி எழையப்பட்டுச்சுன்னா அந்த ஸ்தானமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப செப்னா செஞ்சு வந்த அந்த வேலையை வேற யாருக்கும் கொடுக்காம அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டார் அப்படின்னு கூட பாக்குறோம். அப்ப நம்ம இங்க பார்த்துட்டு அந்த உறுதியான இடத்திலே கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளில் பிடுங்கப்பட்டு முறிந்து விடும் அப்படின்னு சொல்றது அந்த ஆணிங்கிறது யாரை குறிக்குதுன்னா செப்னாவையும் அவர் செஞ்சிட்டு வந்த வேலைகளையும் குறிக்குது. பிடுங்கப்பட்டு முறிந்து விழும் அப்படிங்கிறது செப்னா செஞ்சு வந்த வேலையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதையும், பாரம் அறுந்து விழும் அப்படின்னா அந்த செப்னாவினுடைய வேலைகள் இனிமே இல்லாம போயிடும் அப்படிங்கறத இங்க சொல்ல வர. சரிங்களா, அப்ப ஒரு முடிவு உருவாக்குறாரு அங்க செப்னாவுக்கு. இப்ப அடுத்து நம்ம பாக்குறோம், இப்படி செப்னாவை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த தேவன் அப்படியே விட்டுறதில்ல, இன்னொரு காரியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இங்க செப்னாவுக்கு ஒரு முடிவை கொடுக்கிற தேவன் இன்னொரு ஆரம்பத்தை கொண்டு வர. அது என்னன்னா ஏசையா 22:20 அந்நாளிலே. அந்நாளிலே என்னாளிலே அப்படின்னா இந்த செப்னாவை முடிவுக்கு கொண்டு வருகிற அந்த நாளிலே, இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு புது ஆரம்பம் அங்க வருது. ஒரு முடிவு வருது ஒரு ஊழியக்காரருக்கு, இன்னொரு ஊழியக்காரனுடைய ஆரம்பம் அங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி. அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது 25 வாசிங்க, அந்நாளிலே என்னாளிலே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது உறுதியான இடத்திலே கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விழும். அப்ப அந்நாளில் பிடுங்கப்படும் போது என்ன நடக்குமா? 23 வாசிங்க, அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். ஒரு இடத்துல ஆணி என்ன ஆகுது? விடுக்கப்படுது. இன்னொரு இடத்துல ஆணி கடாவப்படுதுன்னு என்ன அர்த்தங்க? அடிக்கப்படுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப ஒரு ஆணி பிடுங்கப்படுது, இன்னொரு ஆணி கடாவப்படுது. அத நீங்க திருவி உலகத்துல பாத்தீங்கன்னா முளை போல் அடித்து வைப்பேன் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்றாருன்னா நிறுத்தி அங்க வைக்கிற விஷயத்த அங்க சொல்லுது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த புதிய ஆணி யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் வசனம் சொல்லுது, அது யாருங்க? எல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் அப்படின்னு கூட பாக்குறோம். வாசிங்க 22:20 இருந்து, அந்நாளிலே எல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து. இந்த செப்னா போட்டிருந்த வஸ்திரத்தை யாருக்கு கொடுக்க போறாரா? எலியாக்கீமுக்கு கொடுக்க போறாரா? உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். செப்னா கிட்ட இருந்த அதிகாரம் இப்ப யாருக்கு போக போகுதுன்னா எலியாக்கீமுக்கு அங்க போக போகுது. அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீமுக்கு வருது. ஒரு மிகப்பெரிய முடிவு யாருக்கு வருதுன்னா அங்க செப்னாவுக்கு வருது அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அப்ப இந்த செப்னாவை குறிச்சு இன்னும் வேதம் என்னவெல்லாம் சொல்லுது? ஏன்னா நம்ம சாரி செப்னாவை குறிச்சு நம்ம எல்லாத்தையும் பாத்துட்டோம். அவர் ஒரு அரண்மனை விசாரிப்புக்காரன், அவருக்குள்ள பெருமை கர்வம் அகந்தை எல்லாம் இருந்துச்சுன்னு. இந்த எலியாக்கீமை குறிச்சு வேதம் சொல்லும் போது இவரை பத்தி வேதம் என்ன சொல்லுது வாசிங்க? 22:20 வாசிங்க, அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து. என்னன்னு சொல்லுது? தேவனுடைய ஊழியக்காரன் அப்படின்னு கூட அங்க வசனம் சொல்லுது. 21 அதெல்லாம் நம்ம பாத்துட்டோம். வஸ்திரத்தை பெறாரு, கச்சையை பெறாரு, அதிகாரத்தை கூட பெறாரு அப்படின்னு கூட பாக்குறோம். அப்ப இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட அந்த எலியாக்கீம் எப்படி இருப்பாராம் வாசிங்க? அதற்கு கீழே 21 இருந்து வாசிங்க, உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். அப்ப பாருங்க, எருசலேம் இஸ்ரேல் ஜனங்கள் யாவருக்கும் ஒரு தகப்பன்கிற ஸ்தானத்துக்கு வந்துருவாரு. தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அதுக்கப்புறம் அவர் பிடுங்கப்படுறதில்ல. இந்த செப்னாவை ஒரு ஆணிவா இருந்தாரு பிடுங்கப்பட்டது போல எலியாக்கீம் பிடுங்கப்படுறது கிடையாது.
அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். செப்னாவினுடைய மகிமை லட்சியா போச்சு, ஆனா இந்த எலியாக்கிமினுடைய மகிமை எப்படி இருக்குமாமா, சிங்காசனமா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. அதின் மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இங்க எலியாக்கிமுக்கு கிடைக்குது. இதுவரைக்கும் சொன்னது ஏதாவது புரிஞ்சுங்களா? என்ன புரிஞ்சு? ஒரு ரெண்டு பேரை பார்த்தோம், ஒருத்தர் செப்னா, இன்னொருத்தர் எலியாக்கிம். செப்னாங்கிறவர் ஒரு நல்ல உத்தியோகத்துல ஒரு நல்ல அரண்மனை விசாரிப்புக்காராக இருந்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருந்துகிட்டு இருக்கும் போது இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய கல்லறையை என்ன பண்ணிட்டாருன்னா, உயர்ந்த இடத்துல கண்மலையில கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, தேவன் அவர் அந்த ஸ்தானத்துல இருந்து தூக்கி போட்டுட்டு இப்ப எல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம்ங்கிறவரை என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்தானத்திலேயே வைக்கல, ஒரு மிகப்பெரிய அந்த ஸ்தானத்துலன்னா அந்த ஆணியிலேயே தான் கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சிருக்கணும். அந்த ஆணியை முற்றிலுமா தூக்கி போட்டுட்டு இப்ப ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான நிலைமைக்கு எலியாக்கிம என்ன பண்றாருன்னா, அங்க கொண்டு போய் வைக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய மகிமைய கனத்தை யாருக்கு கொடுக்கறாருன்னா, அங்கே எலியாக்கிமுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இதுதான் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். சரிங்களா, இதுல நமக்கு என்ன பாடம்? நானும் இப்படிதான் யோசிச்சேன். ஆனா இது ஒரு வகையில கரெக்டா தான் இருக்குது இல்லைங்களா? ஆனா எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து பெருமைப்பட்டாக்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கும் போது, தேவன் மிக மிக வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அடிக்கடி நம்ம சொன்ன விஷயங்கள் தான், கொலை செய்யறவன தேவன் மன்னிக்கிறாரு, விபச்சாரம் செய்யறவனையும் கூட மன்னிக்கிறாரு, பொய் பேசுகிறவன தேவன் மன்னிக்கிறாரு, ஆனா பெருமை உள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்ப அந்த பெருமைங்கிறது வந்து தேவன் மிக மிக வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் வேதத்துல அநேக எச்சரிப்புகள் இந்த பெருமைக்குரிய காரியங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் முதல் பெருமை விஸ்வரூபம் எடுத்து செயல்பட்ட இடம் எதுங்க வேதத்துல? ஏதேன் தோட்டத்துல. அதாவது ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லலாம்னா, நான் தேவன் போல் ஆகிடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை உள்ளுக்குள்ள வந்தது பாவத்துக்கு அடையாளமாச்சு. அடுத்து அடுத்து எங்க அந்த பெருமை ரொம்ப உச்சகட்டத்துக்கு போச்சு அப்படின்னா, எல்லாரும் ஒரே பாஷை பேசிட்டு எல்லாம் ஒன்னு அன்பா இருந்துகிட்டு இருக்கும்போது, அவங்களுக்குள்ள நம்ம இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறோம், நம்மளை விட பெரிய ஆள் யாரு, யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டாங்கன்னா, வானத்துக்கு உலா இது என்னது, அது எப்படி வசனம் சொல்லுது? ஆமா, என்ன பண்ணிட்டாங்கன்னா, கட்டடம் கட்டிட்டாங்கன்னு கூட நம்ம பார்க்கிறோம். 11:1 வாசிங்க. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு, நாம் அப்படிங்கறது வந்துருச்சு, நமக்கு ஒரு நகரத்தையும், நமக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சு, வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள். இங்க ஆரம்பிச்சிச்சு, இந்த பூமியவே தேவன் என்ன பண்ணி போடுறதுக்கு, குழப்பி போடுறதுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய காரியமாச்சு. அதுல நம்ம பார்க்கிறோம் பாருங்க, அந்த வார்த்தைகள், நமக்கு ஒரு நகரத்தையும், நாம் பூமியின் மேலெங்கும் சிதறி போகாதபடி, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள். இதுதான் தேவன் ரொம்ப ரொம்ப வெறுக்கக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் ரொம்ப வெறுக்கிற ஒரு விஷயம் பெருமை. இன்னொரு வகையில சொல்லணும்னா அகந்தை, இன்னொரு வகையில சொல்லணும்னா மனமேட்டிமை. இந்த கதாபாத்திரத்தில இருந்து நம்ம கத்துக்கிற ஒரு விஷயம், இந்த குணலட்சணங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வருமா? அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பிரதர் சொல்லும் போது, அந்த திறவு கூட்ட வகுப்பாரா யாருங்க இருப்பா அப்படின்னு சொல்லி பிரதர்கிட்ட க்வெஸ்சன் கேட்டிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு திறவு கூட்ட வகுப்பாரா. ஏன் அப்படின்னா, அவங்க தான் அதிகமா பெருமைக்குள்ள போறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளான நமக்கு பெருமை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல குணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கா? ரொம்ப குறைவா இருக்கு சரிங்களா. ஆனா பெருமை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் நமக்குள்ள இருக்குது. ரொம்ப நிதானிக்கணும் தேவனுடைய சமூகத்துல. நமக்கு பேர் வரணும், நமக்கு பேர் உண்டாகணும் அப்படிங்கிற சிந்தை வேலைஸ்தலத்திலேயோ இல்ல குடும்பத்திலேயோ இல்ல சபையிலேயோ மற்ற இடங்களிலோ ஏன் பேர் பிரஸ்தாபம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள வந்துட்டாலே தேவன் அடி கொடுக்காரு.
அந்த ஒரு சிந்தை நமக்குள்ள வராம தேவனுடைய சமூகத்துல நம்மளை ஜாக்கிரதையை பாதுகாத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அதனாலதான் பவுல் எழுதும் போது பாருங்க, ரோமர் 12:3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அது விசேஷமா எங்க சொல்றாருன்னா, ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தாலும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழிலில் இராதது போல கை பார்க்குமா? கண்ணு தான் பார்க்கிற வேலையை செய்யும், கையே எடுக்கிற வேலைகளை செய்யும், காலு நடக்கிற வேலையை செய்யும், சரிங்களா? இப்படி சரீரத்துல ஒவ்வொரு உறுப்புகள் இருக்குது, இதுல விலையேறப்பெற்ற உறுப்புன்னு எது சொல்லலாம்? இருதயம்தான் விலையேறப்பெற்ற உறுப்பு. ஆனா கண்ணுக்கு ஏதாவது தெரியுதாது? கண்ணால பார்க்கவே முடியாது. இது போல இருப்பாங்களா சபையில விலையேறப்பெற்ற சகோதர சகோதரிகள்? அவங்க வெளியில யாருடைய கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்களாம், ரொம்ப மறைஞ்சிருப்பாங்களாம், ரொம்ப அமைதியா இருந்துட்டு அமைதியா போயிட்டு இருப்பாங்களாம். ஆனா தேவனுடைய பார்வையில அவங்க இருதயம் போல இருப்பாங்களாம். அவ பாருங்க, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்குது. அப்ப நல்லா எல்லாத்துக்கும் வெளியில தெரியுது இந்த கண்ணு, இந்த மூக்கு, இந்த வாய், இந்த காது, இதா நான் இருந்துடலாம் அப்படின்னா இதுக்கு கூட கிடைக்காத மகிமை யாருக்குமே தெரியாம அமைதியா உள்ளுக்குள்ள ஓயாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற யாருக்கு கிடைச்சிரும்? இருதயத்துக்கு கிடைச்சிரும். அதனாலதான் இங்க பவுல் சொல்றாரு, என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி யாரும் தன்னை குறிச்சு என்ன பண்ணிடக்கூடாது, எண்ணிடக்கூடாது. நம்மளை எந்த அளவுக்கு எண்றது, என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணிடக்கூடாது. அப்ப என்ற அளவுக்கு ஒரு லெவல் இருக்கணும்ல, எந்த அளவுக்கு நம்மளை என்றது இல்லையே, என்றதுக்கே ஒண்ணும் இல்லாதவங்க தான் நாம. அப்புறம் நம்ம எந்த அளவுக்கு என்றது, இதுதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா, நம்ம உடன்படிக்கை செஞ்சு வந்த அன்னைக்கே தேவன் நமக்கு சபை வாய்ப்பை கொடுத்துருக்கலாம், நம்ம அதுக்கு தகுதி ஆயிட்டோம். ஆனா வெளிப்பிரகாரமா நம்ம தகுதி ஆயிட்டோம், உள்ளான நிலைமையில நம்ம தகுதி ஆகல. அதை தகுதிப்படுத்துறதுக்கு தான் தேவன் நமக்கு 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு ஏன் நாட்களை கூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னா, அதுக்குள்ள நம்ம யாருங்கிறத நம்ம சரியா நம்ம வெளிப்படுத்திடுவோம். தேவனுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம யாருங்கிறத, நமக்கு தான் நம்ம யாருங்கிறது தெரியாது. அதை சரியா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாட்கள்ல தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம நடந்து கொள்கிற முறைகள் எல்லாம் உண்மையிலேயே நம்ம சபை வகுப்பாருக்கு தகுதி தானா? அதை குறிச்ச சிந்தைகளை தான் இன்னைக்கு இந்த உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறோமா, இல்ல வேற சிந்தைகள் வேற காரியங்கள் நமக்குள்ள அலாவுதா ஒலாவுதா? அதை நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த ஓட்டம் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? அப்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய நிலை. இன்னைக்கு தேவனுக்குள்ள நம்ம இருக்கிற அந்த அளவு நிலை, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, போதும்னா இருந்தா கூட அந்த தேவனுக்குள்ள வளர்றதுக்கு ஏதுவான காரியங்களை நம்ம அதிக முக்கியமா செய்யணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்துட்டாங்க யாக்கோபு பேதுரு இவங்கலாம். ரெண்டு நிருபத்திலே முக்கியமான ஒரு வசனத்தை அவங்க இயேசு கிறிஸ்து கூட இருந்து கண்டுபிடிச்சு சொன்ன ஒரு வசனம், 1 பேதுரு 5:5. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபும் சொல்லுவாரு, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். அப்ப தேவனுடைய கிருபை நமக்குள்ள வரணும்னா எந்த அளவுக்கு தாழ்மை நமக்குள்ள இருக்கு அப்படிங்கறத நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப ரொம்ப புரிஞ்சுக்கிறோம், இங்க அந்த செப்னா அவர் ஒரு ஆணியாய் கடாவப்பட்டிருந்தார், அவருக்குள்ள அந்த பெருமை கர்வம் அகந்தை வந்துச்சு, உடனே என்ன ஆயிடுச்சு, பிடுங்கப்பட்டுருச்சு, இன்னொரு ஆணி அந்த கடவப்பட்டுருச்சு. அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், நமக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத குணலட்சணங்கள் வெளிப்படும் போது தேவன் நம்மளுடைய ஸ்தானத்துல இருந்து நம்மளை தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தர் அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தேவனுக்கு அதிக நேரம் ஆகாது. இதை நம்ம நல்லா புரிஞ்சு அங்க வச்சுக்கணும். ஏன்னா வேதத்துல நிறைய பேரை பாக்குறோம், ஏலியின் பிள்ளைகள் தேவனுக்கு சரியான ஒரு ஸ்தானத்துல இல்ல, உடனே தேவன் யார் அங்க கொண்டு வந்துட்டாரு, சாமியெல்லாம் அங்க கொண்டு வந்துட்டாரு. சவுல் சரியாய் தேவன் எதிர்பார்த்த அந்த ஸ்தானத்துல இல்ல, உடனே தேவன் யார கொண்டு வந்துட்டாரு, தாவீத கொண்டு வந்துட்டார். சாலமோன் தேவன் எதிர்பார்த்த அந்த ஸ்தானத்துல இல்ல, யாரு கொண்டு வந்துட்டாரு, யெரொபெயாம அங்க கொண்டு வந்துட்டாரு, சரிங்களா? அப்ப இப்படி வேதத்துல நிறைய இடத்துல பாக்குற யூதாஸ் தன்னுடைய நிலையை காத்துக்கல, யாரை கொண்டு வந்துட்டாரு, தேவன் அப்போஸ்தலன் பவுல் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். அப்ப நம்ம இதுல இதை நல்லா புரிஞ்சுக்கிறோம்னா, தேவனுக்கு பிரியமான அந்த ஜீவியை ஜீவிக்கும் போது தேவன் நமக்குன்னு வச்சிருக்கிற அந்த சபை வாய்ப்பு இடத்த அப்படியே வச்சுட்டு இருக்கிறார்.
ஒரு சமயம் அந்த ஸ்தானத்துக்கு தகுதியுள்ள இல்லாதவர்களா நாம குணலட்சணங்களை இந்த பூமியில காமிக்கும் போது தேவன் நம்மளை எடுத்து போட்டுட்டு இன்னொருத்தரை கொண்டு வர்றதுக்கு அவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்ப நம்மளுடைய ஸ்தானத்தை காத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்கிறத இந்த செப்னா எலியாக்கிமத்துல இருந்து நாம கத்துக்கிறோம். இதான் நம்ம கத்துக்கிற அப்ப பாருங்க ரெண்டு விஷயம் கத்துக்கிட்டோம். ஒண்ணு இயேசு கிறிஸ்து சாத்தான் சிஸ்டர் சொன்னாங்க, நான் கூட அதை யோசிச்சேன் ஆனா அதை இந்த சப்ஜெக்ட்ல பிரதர்ஸ் நமக்கு கோட் பண்ணல, ஆனா அது கூட பொருந்தி வருது. அப்ப அது வந்து ஒரு முக்கியம், ஏன்னா சாத்தான் இருந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ தேவன் கொண்டு வரல இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்தானம் வேற, அதனாலதான் அதை கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம பாக்குறோம் தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் இறங்குகிறார், பெருமை உள்ளவனு தூக்கி போடுகிறார் அப்படிங்கிறதுக்கு இது வந்து நல்ல ஒரு அடையாளமாக இருக்கு. அப்ப இப்ப நாம இதனுடைய பொருள் என்னன்னு பாக்குறோம். செப்னா அவர் யார் அடையாளப்படுத்துறாரு? இவருக்கு இருந்த அந்த உயர்ந்த நிலைமை, விசாரிப்புக்காரன், அரண்மனை பொறுப்பாளர் மற்றும் உதவிக்காரர், உயர்ந்த இடத்துல தன்னுடைய கல்லறையை கட்டி இருந்தாரு, ஒரு மதிப்பு நிறைந்த மகிமையில இருந்தாரு, இது எதை நமக்கு அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இங்க செப்னாவை குறிச்சு நம்ம பார்க்கும்போது அவருடைய இடத்துக்கு யார் வரானா எலியாக்கிம் அங்க கொண்டு வரப்போறார், கொண்டு வரப்படுகிறார்னு பாக்குறோம். அப்ப எலியாக்கிம் குறிச்சு சொல்லும் போதுதான் இன்னும் செப்னா எந்த ஸ்தானத்துல இருந்தாருங்கிறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது சரிங்களா. என்ன அப்படின்னா செப்னாவினுடைய வஸ்திரம் யாருக்கு கொடுக்கப்படுது? எலியாக்கிம் கொடுக்கப்படுது. செப்னாவினுடைய கச்சை யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா எலியாக்கிமுக்கு. அப்ப இந்த வஸ்திரம் இந்த கச்சை இதெல்லாம் யாருடையது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஆசாரியனுக்கு உரியது அப்படின்னு கூட பாக்கணும் சரிங்களா. அப்ப இதுல இருந்து செப்னா ஒரு அரண்மனை விசாரிப்புக்காரனா இருந்தா கூட அவர் ஒரு ஆசாரிய ஊழியம் செஞ்சிருக்கிறார். இப்ப அந்த ஆசாரிய ஊழியம் என்ன ஆச்சுன்னா ஒரு முடிவுக்கு வருது, அதை எடுத்து போடுறாரு. அந்த ஊழியம் இப்ப யாரு கையில கொடுக்கப்படுதுன்னா எலியாக்கிம் கையில கொடுக்கப்படுது. அது செப்னா செஞ்ச அதே ஆசாரிய ஊழியம் கிடையாது, ஏன்னா அந்த ஆணியை முற்றிலுமா புடுங்கி போட்டாரு. வேற ஒரு ஆசாரிய ஊழியம் எலியாக்கிமின் மூலமா அங்க கொடுக்கப்படுது அப்படிங்கறதுதான் இதேவனுடைய அந்த திட்டத்துல இருக்கிற விஷயத்த தான் இந்த செப்னா எலியாக்கிம் அங்க அடையாளப்படுத்துறாங்க அப்படி நம்ம பார்க்கிறோம். அப்ப செப்னா ஒரு ஆசாரிய முறைமைக்கு அங்க அடையாளமா இருக்கிறாரு. அப்ப எந்த ஆசாரிய முறைமைக்கு செப்னா இங்க அடையாளமா இருக்கிறார், எந்த ஆசாரிய முறைமை தேவனால எடுத்து போடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்துல யூத யுகத்துல அந்த நியாயப்பிரமான உடன்படிக்கை மூலம் ஏற்படுத்தப்பட்டுச்சு ஒரு ஆசாரியத்துவம். என்ன ஆசாரியத்துவம் தெரியுங்களா? லேவியர்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய ஆசாரியத்துவம், ஆரோனின் மூலமாய் வந்துட்ட ஒரு ஆசாரியத்துவம். அதை நம்ம எங்க வாசிக்கிறோம்னா எபிரேயர். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறதில்லை. அப்ப இதுதான் செப்னாவுக்கு அடையாளமா இருக்குது. இப்ப செப்னா யாருக்கு அடையாளமா இருக்கானா, பழைய ஏற்பாட்டு காலத்துல அதுல விசேஷமா யூத யுகத்துல நியாய பிரமாணத்தின் மூலமாய் அமைக்கப்பட்ட லேவிய ஆசாரிய முறைக்கு தான் இந்த செப்னா வந்து என்னவா இருக்கிறார்னா ஒரு அடையாளமா அங்க இருக்கிறார். சரி, இப்ப இந்த செப்னாவுக்கு இருந்த மேன்மையும் பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த லேவிய ஆசாரிய முறைமைக்கு இருந்துட்ட மேன்மையும் ஒன்னா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாமே ஒண்ணு வருது. என்ன அப்படின்னா செப்னா ஒரு உயர்ந்த நிலைமையில இருந்தார், அதே போல பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த ஆசாரியத்துவம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப மகிமைப்படத்தக்கதா ரொம்ப மதிக்கப்படத்தக்கதா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆசாரியர்கள் தான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் விசாரிக்கிறதுக்கு என்னவா இருந்தாங்கன்னா தகுதி உள்ளவங்களா இருந்தாங்க. ஏலி ஒரு ஆசாரியன், அவர் தான் ஒரு நியாயாதிபதியா இருந்து ஜனங்களை விசாரிச்சார். சாமுவேல் ஒரு ஆசாரியன், அவர் தான் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவராக இருந்தார் சரிங்களா. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தேவனுக்கு அடுத்து இஸ்ரேல் ஜனங்கள் யார் அந்த ஸ்தானத்துல வச்சு பார்த்தாங்கன்னா ஆசாரியனை, பிரதான ஆசாரியனை வச்சுதான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா பிரதான ஆசாரியன் வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த பாவ நிவாரண நாள்ல எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வந்து அவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த ஒரு வருஷத்து பாவமே என்ன ஆகும்னா மன்னிக்கப்படும். அந்த அளவுக்கு ஒரு மகிமைப்படத்தக்க நிலைமையில இருந்தாங்க இந்த ஆசாரியத்துவ ஆசாரியர்கள் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இவங்களுக்கு விரோதமா யாராவது பேசிட்டாங்கன்னு வைங்களேன், இந்த ஆசாரியர்களுக்கு விரோதமா அவங்க என்ன ஆகணும்னா கொலை செய்யப்படணும். அது வந்து சட்டமே இருந்துச்சு. யாத்திராகமம் 22:28. நியாயாதிபதிகளை தூஷியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக.
ஏன்னா அப்படி செஞ்சிட்டா அவங்க என்ன ஆகுவாங்கன்னா கொலை செய்யப்படுவாங்க. சரிங்களா, அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டளையா அங்க இருந்துச்சு. அப்ப இஸ்ரேல் ஜனங்களை ஒரு பிரதான ஆசாரியன் ஆசீர்வதிக்கிறாங்கன்னா அது தேவனே ஆசீர்வதிச்ச மாதிரி. அப்ப தேவனுடைய ஒரு கிரியையா, தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு கண்ணுக்கு தெரிகிற ஒரு காரியமா யார் இருந்துட்டாங்கன்னா அந்த காலத்துல பிரதான ஆசாரியனே இருந்துட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு ஒரு மகிமைப்படத்தக்க நிலைமையில இருந்துச்சு அந்த லேவிய ஆசாரியத்துவ முறை. இது யாருக்கு அடையாளமா இருக்குது? செப்னாவுக்கு அந்த அடையாளமா இருக்கு அப்படின்னு கூட பார்க்கிறோம். இப்ப இதுதான் செப்னாவை அடையாளப்படுத்துகிற பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த ஆசாரியத்துவம். இப்ப அடுத்து யார பாக்குறோம்? எலியாக்கிம். எலியாக்கிம் யாருக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இப்ப எலியாக்கிமை குறிச்சு வேதம் சொல்லும் போது நீங்க வாசிங்க அந்த 22 அதிகாரத்துல எலியாக்கிமை குறிச்சு ஏசாயா 22:20. அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து. என் ஊழியக்காரன் சொல்லுது. இந்த மாதிரி தேவன் வேற யாரையாவது அப்படி சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஏசாயா 42:1. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன். இதுல நீங்க மூலபாகத்துல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஊழியக்காரனுக்கு உரிய ஒரு வார்த்தைகளை தான் அங்க சொல்லியிருக்கு. அப்ப இது யார சொல்லுது? இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் கீழ வசனம் வச்சுட்டு அப்ப யாருன்னு தெரிஞ்சிடும். நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அப்ப கீழே நம்ம பார்க்கும்போது வசனம் நமக்கு தெரியும், இது இயேசு கிறிஸ்துவை குறிச்சு அங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது எலியாக்கிம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறாரு. சரிங்களா, அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது செப்னா நியாய பிரமாணத்தின்படி உள்ள லேவிய ஆசாரியத்துவத்துக்கு அடையாளம். ஏன் இந்த எலியாக்கிம் யாருக்கு அடையாளம்னா கிறிஸ்துவின் மூலம் உருவான, கிறிஸ்து இல்ல கிறிஸ்துவின் மூலம் உருவான ஆசாரியத்துவத்துக்கு அடையாளம். அதுக்கு இன்னொரு பேர் சொல்லணும்னா மெல்கி சேதைக்கின் முறைமையின்படி உண்டான ஆசாரியத்துவம் அப்படின்படி நம்ம பார்க்கிறோம். இங்க செப்னாவினுடைய ஊழியம் ஒரு முடிவுக்கு வருது, எலியாக்கிமினுடைய ஊழியம் ஆரம்பிக்குது. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த ஆசாரியத்துவம் ஒரு முடிவுக்கு வருது, சுவிசேஷ யுகத்துல புதிய ஆசாரியத்துவம் ஸ்டார்ட் ஆகுது, அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஆசாரியத்துவம். 1 Corinthians 9:21. நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படியிருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாயிருக்கிறேன். கிறிஸ்துவின் பிரமாணம் அங்க நியாய பிரமாணத்தின் படியான லேவிய ஆசாரியத்துவம், இங்க கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உரிய ஆசாரியத்துவம் புதுசா இங்க என்ன ஆகுதுன்னா கொடுக்கப்படுது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது நியாய பிரமாணம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் பிரமாணம் அப்படின்னு கூட பாக்குறோம். அங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு இருந்துச்சு, இங்க உன் சத்துருக்களையும் சிநேகிப்பாயாக. பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல இருந்த நியாய பிரமாணத்துக்கும் புதிய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டிருக்க கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கும் நிறைய வித்தியாசம் அங்க இருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இது இன்னொரு இடத்துல சொல்லும் போது ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஆவியின் பிரமாணம், அப்ப நியாய பிரமாணங்கிறது வெளியில பார்க்கிற விதத்துல அவங்க செஞ்சுக்கிற காரியம். என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ணணும், அடுத்து ஓய்வு நாள் ஆலயத்துக்கு போகணும், ஆடு மாடை பலி செலுத்தணும், தேவனுக்கு காணிக்கைகள் கொடுக்கணும். இதெல்லாம் வெளிப்பிரகாரமா ஒருத்தர் செஞ்சிட்டாலே போதும் அவங்க தேவனுடைய ஜனங்கள், தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க. இது பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டு காலத்துல கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள வரும்போது வெளிப்பிரகாரமான கிரியைகள் அவசியம், அதை காட்டிலும் தேவன் அதிகமா எதிர்பார்க்கிறது ஆவிக்குரிய காரியங்கள். அப்படின்னா நம்முடைய சிந்தையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கணும். வெறும் பலிய காணிக்கைய போய் வெளியில செலுத்துறது இல்ல, நம்மள நாமளே பலி செலுத்தக்கூடியவர்களா அங்க இருக்கணும். ஏதோ வாரத்துல ஒரு நாள் ஆலயத்துக்கு போகிறது இல்ல, நாமே தேவனுடைய ஆலயமா மாறணும். அங்க ஏதோ ஒரு ஆசாரியன் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு, ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு ஆசாரியன். இங்க நம்ம பார்க்கும்போது எத்தனை ஆசாரியர்கள்? கிறிஸ்துவின் பிரமாணத்துல நாம எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கும் அந்த பிரமாணத்துக்கும் இருக்க மிகப்பெரிய வித்தியாசம். இன்னைக்கு பேர் சபையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நியாய பிரமாணத்தை அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கும்
ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வாரமான சர்ச்சுக்கு போகணும், காணிக்க கொடுக்கணும், ஆசாரியருங்கிற பாஸ்டரை என்ன பண்ணணும், தாங்கணும், சரிங்களா, அவருக்கு எல்லா வித சேவைகளையும் செய்யணும். இப்படி இன்னைக்கு என்ன ஆயிட்டிருக்குன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க அப்படியே இருக்கிறாங்க. பைபிள்ல சொல்லி இருக்குல்ல, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாதுன்னு சொல்லி இருக்குல்ல, இப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலம்னு வரும்போது நாம எல்லாருமே ஆசாரியர்கள். இதுல எந்த ஆசாரியனா, எந்த ஆசாரியன் தாங்குறது, அதான் சொல்லிட்டு ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன பண்ணுங்க, சுமருங்க. இதுல யாரும் ஒருத்தருடைய பாரத்தை மட்டும் நீங்க சுமக்க வேணா, எல்லாருமே ஆசாரியர்கள், எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரர்கள், எல்லாருமே கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரர்கள். நம்ம எல்லாருமே தேவனுடைய வேலையை செய்யணும். இதுல ஒருத்தரை தாங்கி ஒருத்தரை கைவிடுறதுக்கெல்லாம் அங்க வழி இல்லை. அதனாலதான் பவுல் சொல்லும் போது விவேனா வேலை செய்யாம என்ன பண்ணாத, சாப்பிடாத, அப்படிப்படி சொல்றதை நம்ம பாக்குறோம். அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நியாய பிரமாணத்துக்கும் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இத தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த நியாய பிரமாணத்தின் படியான ஆசாரியத்துவத்தை பிடுங்கி, நீங்க வாசிச்சிருங்க ஏசையா 22:17 இருந்து மறுபடி, அந்த செப்னாவின் ஊழியம், அந்த பழைய ஏற்பாட்டு லேவி ஆசாரியத்துவத்தை என்ன பண்ணாராம், இதோ பெலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். அவர் உன்னை உருண்டையை போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி எரிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்க இந்த நியாய பிரமாணங்கிற அந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணம் என்ன ஆயிடுச்சு, செத்துடுச்சுன்னா அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு கூட பாக்குறோம். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன், உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அந்த நியாய பிரமாணம் ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற, ஜனங்களுக்கு செயல்படுத்திக்கிட்டு இருந்த அந்த பிரமாணம், அந்த யூத யுகத்தோட அது முடிஞ்சு போச்சு, அதை தேவன் அகற்றிட்டாரு. அப்ப இன்னைக்கு அந்த பிரமாணங்களை நம்ம பிடிச்சுக்கிட்டு அந்த பிரமாணங்களின் படி நடந்துட்டோம்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அப்படின்னு கூட அங்க பாக்குறோம். 22:25 வாசிங்க. உறுதியான இடத்திலே கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விழும். அந்த நியாயப்பிரமாணம் உறுதியான இடத்துல தேவனால் மதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருந்துச்சு. ஆனா அதை இப்ப என்ன பண்ணிட்டாரு தேவன், அதை பிடுங்கிட்டாரு, அந்த ஸ்தானத்துல இருந்து அதை எடுத்துட்டாரு அப்படின்னு கூட நம்ம பாக்கலாம். ஏன் அந்த நியாய பிரமாணத்துல இருந்த அந்த லேவிய ஆசாரியத்துவ முறைய தேவன் எடுத்தாரு, அது இருந்துட்டு போட்டு நல்லது தானே, தேவனே கொடுத்தது தானே, அதை அப்படியே வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன் தேவன் அதை எடுத்துட்டாராம், எபிரேயர் 7:18-19. முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாயிருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. ஒரு மாடை கொண்டு போய் பலி செலுத்தியோ, ஆடை கொண்டு போய் பலி செலுத்தியோ, ஆசாரியனுக்கு காணிக்கைகளை கொடுத்தோ, இல்ல வாரந்தோறும் அந்த தேவனுடைய அந்த ஆலயத்துக்கு போய் தேவனை தொழுது கொண்டு வந்தோ, அது அவங்கள பூரணப்படுத்த முடியல. அதனாலதான் தேவன் அந்த பழைய ஏற்பாட்டு கால ஆசாரியத்துவ முறைய எடுத்துட்டாரு அப்படி கூட நம்ம பாக்குறோம். அப்ப அந்த அதுக்கு அந்த நேரத்துல ஒரு மதிப்பு இருந்துச்சு, அந்த யூத யுகத்துல அந்த நேரத்துல தேவன் அந்த ஆசாரியத்துவ முறைக்கு ஒரு மதிப்பு வச்சிருந்தாரு, ஒரு மேன்மை வச்சிருந்தாரு. ஏன்னா மோசையை நம்ம பார்க்கும்போது மோசையினுடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாதவனை கொலை செய்யணும் அப்படின்னு தேவனே கட்டளை கொடுத்திருந்தார். இந்த நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவனை என்ன பண்ணணும், கொலை செஞ்சிடணும், தப்பே இல்லை. அந்த மாதிரி தேவன் கட்டளைகள் கொடுத்திருந்தாரு. ஆனா இவங்க அந்த மோசையும் மோசை சொன்ன காரியங்களையுமே கவனிச்சாங்க இஸ்ரேல் ஜனங்கள். ஆனா மோசே சொன்ன முக்கியமான ஒரு காரியத்தை கவனிக்காம விட்டாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து கூட அவர் கொடுத்த அந்த கட்டளைகளை, அவர் கொடுத்த அந்த பிரமாணங்களை அவங்களால ஏத்துக்கொள்ள முடியாத காரணம் என்னன்னா, மோசையா அவங்க தெய்வமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதான் இயேசு கிறிஸ்தையே கேட்டாங்க, மோசையை விட நீ பெரியவரோ அப்படின்னு. ஏன் கேட்டாங்கன்னா, அந்த மோசையா அவங்க அந்த ஸ்தானத்துல வச்சிருந்தாங்க. ஆனா அந்த மோசை முக்கியமான ஒரு விஷயத்த சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாரு, அதை இவங்க விட்டுட்டாங்க. என்ன சொல்லியிருந்தாரு, உபாகமம் 18:15. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்ன இந்த நியாய பிரமாணம் என் மூலமா வந்த தேவனிடத்துல இருந்து வந்த இந்த நியாய பிரமாணத்துக்கே நீங்க கீழ்படிச்சுட்டு இருக்க வேண்டாம், இதுக்கப்புறம் ஒருத்தர் வருவாரு, அவர் வந்த பின்னாடி அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்படிங்க. ஓரபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார். அப்பொழுது
கர்த்தர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். ஒரு குறிப்பிட்ட காலம் உங்க மூலமா கொடுத்துட்ட மோசே, அந்த நியாய பிரமாணங்களுக்கு இந்த ஜனங்கள் கீழ்படிஞ்சு வரட்டும், ஆனா அதுக்கப்புறம் உங்க நடுவுல இருந்தே இன்னொருத்தரை எலும்பு பண்ணுவேன், அவர் மூலமா புதிய பிரமாணங்கள் கொடுப்பேன். ஏன்னா இப்ப நான் கொடுத்துருக்க நியாய பிரமாணத்தின்படி ஒருத்தர் வாழ்ந்தா அவர் பூமியில நித்திய ஜீவனோட வாழலாம். ஆனா அவரை நான் எலும்பு பண்ணி அவர் மூலமா கொடுக்கற வார்த்தைகளை ஒருத்தர் கேட்டு கீழ்படிஞ்சிட்டாங்கன்னா அவங்க பரலோகமே வரலாம் அப்படிங்கறதான் தேவன் மோசை மூலமா சொல்லியிருந்தாரு. மோசையவே பாத்துட்டு இருந்த ஜனங்கள் மோசை சொல்லியிருந்த இன்னொரு தீர்க்கதரிசி வருவாருங்கிறத இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா வந்த புதிய ஆசாரியத்துவத்தையும் யாரால ஏத்துக்க முடியல, இஸ்ரேல் ஜனங்களாலையும் ஏத்துக்க முடியல, அப்புறம் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள்னாலையும் அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா ஏத்துக்க கூடிய அளவுக்கு இந்த பாஸ்டர்ங்க யாருக்கு அதை சொல்றது இல்ல. பாருங்க, நான் மட்டும் ஒரு ஊழியக்காரன் கிடையாது, நான் மட்டும் ஒரு ஊழியக்காரனா இருந்து உங்களை நடத்துறது இல்ல, எல்லாருமே ஊழியக்காரர்கள்னு சொல்லியிருக்குது. நாம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம், எல்லாரும் நம்ம சாப்பிடுவோம், எல்லாரும் சேர்ந்து ஒன்னு கூடுவோம், ஒன்னு சேர்ந்து நம்ம தேவனுடைய ஊழியத்தை செய்வோம் அப்படின்னு சொல்றதை விட்டுப்பட்டு, நான் உங்களுக்கு பாஸ்டரா இருக்கிறேன், நான் உங்களுக்கு ஊழியக்காரர் இருக்கிறேன், நீங்கெல்லாம் என்ன பண்ணுங்க எனக்கு கீழே இருந்து சேவை செய்யுங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னமும் அந்த நியாய பிரமாணத்தையே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமா வந்துட்டு அந்த புதிய பிரமாணத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க விட்டுட்டாங்க. அதனாலதான் பவுல் சொல்லும் போது எபிரேயர் 12:25 பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அந்த பேசுகிற இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கூடாதபடி என்ன பண்ணாதீங்க, விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்க. ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அப்ப அன்னைக்கு மோசே மூலமா வந்துட்ட ஒரு சில காரியங்களுக்கு கீழ்படியலனாலே அவ்வளவு தண்டனைகள் இருக்கும் போது, கிறிஸ்துவின் மூலமா வந்திருக்கிற இந்த பிரமாணத்துக்கு நம்ம கீழ்படியாம போனோம்னா எவ்வளவு பெரிய தண்டனைகள் நமக்கு இருக்கு அப்படிங்கறத அங்க சொல்ல வர. அப்ப பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த மனசு கடினப்பட்டு அந்த நியாய பிரமாணத்தையே தான் அந்த யூதர்கள் பிடிச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த நியாய பிரமாணத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். அதனாலதான் செப்பனாவை குறிச்சு சொல்லும் போது துரத்தப்படுவா, மூடி போடப்படுவா, எரிந்து விடுவா அப்படின்லாம் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் தேவன் அந்த லேவிய ஆசாரிய முறையுமைய என்ன பண்ணிட்டாருன்னா நீக்கிட்டாருங்கும் போது அதனால எந்த ஒரு மனுஷனையும் பூரணதாக்க முடியல. அந்த சபைவாய்ப்புக்கு உரியவர்களா அந்த நியாய பிரமாணம் மாத்துறதில்ல. ஏன்னா அது மாம்சத்தின்படியான காரியங்களை சொல்றதுக்கு தான் அந்த நியாய பிரமாணங்கள் பெருசா அமைஞ்சிருச்சக்கூடிய ஒருத்தருடைய சிந்தைய ஒருத்தருடைய குணலட்சணங்களை மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த நியாய பிரமாணத்துக்கு என்ன இல்ல, சக்தி அங்க இல்ல. எபிரேயர் 7:11-12 அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? அந்த பழைய நியாய பிரமாணமே போதுமானதா இருந்திருந்தா தேவன் எதுக்கு இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு அனுப்பணும்? அவர் மூலமா புதிய ஒரு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஒரு ஆசாரியத்துவத்தை எதுக்கு உண்டாக்கணும்? அவசியம் இல்லையே. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாய பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். அப்ப இங்க ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்கும் போது அப்ப நியாய பிரமாணமும் முழுசா என்ன ஆகுதுன்னா அங்க மாற்றப்படுது. எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பிரயோஜனமா இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா தேவனுடைய திட்டத்துல ஆமா தேவனுடைய திட்டத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் இந்த ரெண்டு நபர்கள் மூலமா என்ன பண்ணிட்டாருன்னா அங்க விலக்கி மறைமுகமா வச்சிருக்கிறாரு. எப்படி செப்னாவையும் எளியாக்கியமே நம்ம தெரியாம இருந்தோமோ அதே போல அநேக நேரங்கள்ல இந்த தெய்வீக திட்டத்துல இருக்கிற ஒழுங்கு முறைகளை நிறைய நேரங்கள்ல நம்ம மறந்துடும். ஏன்னா நிறைய நேரம் இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்டப்படு எது நமக்கு ரொம்ப நல்லதா தெரியுது. ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த காணிக்கையை கொடுத்துட்டு ஒரு அலீலிய பாட்டு பாடி கையை ஆட்டிட்டு அப்படி உற்சாகமா ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அது என்னமோ மாதிரி இருக்குது. ஏன்னா அங்க வந்து அதனுடைய வழிமுறைகள், அதனுடைய வழிபாடுகள், அதனுடைய கூட்டம் அதெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம மாம்ச பிரகாரமா எப்படி இருக்கும்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இங்க வரும்போது முழுக்க முழுக்க நம்மளுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்றதுக்கு தான் நிறைய காரியங்கள் போயிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் இருப்பாரு,
அவர் இடையில எல்லாம் வந்து விசாரிப்பாரு. நான் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தா போதும், மற்ற நாளெல்லாம் அவருக்கு என்னதான் வேலை, ஃப்ரீயா இருப்பாரு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் ஒரு வேலைக்கு போக வேண்டியதுல வீட்டுல இருப்பாரு, போய் ஒவ்வொரு விசுவாசிகள் வீடா போய் பார்ப்பாரு, பேசுவாரு, ஏதோ ஒரு காரியம் செய்வாரு, சரிங்களா. அப்பதான் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா என்ன வரும், காணிக்கைகள் வரும். இதனால அந்த இது வந்து அப்படி போயிட்டே இருக்கும். இங்க நம்ம பாத்தீங்கன்னா எல்லாரும் வேலைக்கு போறதுனால யாரு விழுந்தா, யாரு எந்திரிச்சா, யாரு தூங்குனா எதுவுமே தெரியாதப்ப இங்க வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா நமக்குள்ள அநேக சோர்வுகள் வரும். என்னடா இந்த வாரம் முழுக்க நான் இவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன், எனக்கு கேட்கறதுக்கு கூட யாரும் இல்லையே, என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகள், இதை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் இங்க ரொம்ப வரும். ஆனா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம ஒவ்வொருத்தரும் இங்க ஆசாரியர்கள், நம்ம ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரர்கள். அவர் வந்து என்ன பார்க்கணும், அவர் வந்து என்ன விசாரிக்கணும் அப்படிங்கிறத காட்டிலும் நான் ஒவ்வொருத்தரும், நான் ஒவ்வொருத்தரும் நாங்க ஊழியக்காரர், நான் அவங்கள போய் விசாரிக்கணும். இங்க எல்லாருமே தேவனுடைய பார்வையில ஒண்ணு. ஏன்னா அந்த பழைய ஆசாரியத்துவ முறைமையிலே நாங்க ஜீவிச்சிட்டதுனால இந்த அன்னைக்கு எப்படி இஸ்ரேல் ஜனங்கள்னாலையும் இந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை புரிஞ்சுக்க முடியல, ஏத்துக்க முடியலையோ, அதே மாதிரி இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்டு அநேக சகோதர சகோதரிகள்னாலையும் இந்த இதை என்ன பண்ணிக்க முடியறது இல்ல, புரிஞ்சுக்க முடியல, ஏத்துக்க முடியல. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, மதிப்பு மரியாதை கிடைக்கும். இங்க வரும்போது அது ரொம்ப குறைஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்கனாலையும் அதுக்கு முழுசா ஏத்துக்க முடியல. ஏன்னா நம்முடைய அநேக விளைகிற மாம்சத்துல ஒருத்தர் உயர்வா வச்சு பார்த்து, சரிங்களா, அவருக்கு என்ன வேணாலும் செஞ்சு அவரை தேவனை போல பார்த்து பழகிட்டோம். இந்துல இருக்கும்போது ஏதோ ஒரு தெய்வத்தை, ஏதோ ஒரு பூசாரியை பார்த்துக்கிடணும். கிறிஸ்டியனுக்கு வந்துட்டா இங்க ஒருத்தர் அப்படியே வச்சு பார்த்து பழகிட்டோம். இங்க எல்லாம் சமம் அப்படிங்கிறது வரும்போது நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா அநேக நேரங்கள்ல இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க மாட்டேங்கிறோம், அதையும் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அவரும் நானும் ஒண்ணுதானே. ஆனா ஒரு சில நேரங்கள்ல என்ன யோசிச்சிடும், ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க, ஏன் இவங்க இப்படி செயல்படுறாங்க, அதையும் கூட யோசிச்சிடும். இதெல்லாம் நமக்குள்ள என்னத்தை கொண்டு வந்துருதுன்னா இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை சரியான முறையில ஓடுறதுக்கு தடைகள் அங்க நிறைய வந்துருது. இங்க எல்லாருமே ஆசாரியர்கள்ங்கிறத நம்ம மறந்துடுறோம். எல்லாருமே ஆசாரியர்கள்ங்கிறத எதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளணும்னா, நான் ஒரு ஆசாரியன், என் குடும்பத்துக்கு நான் ஆசாரி. அப்ப அந்த குடும்பத்துக்கு தேவன் யார கணக்கு கேட்பாரு, இந்த ஆசாரியனை கணக்கு கேட்பார். இப்படி நம்ம நம்மளை யோசிக்க ஆரம்பிக்கணும். அடுத்து நம்ம எல்லாரையும் சகோதர சகோதரிகளை பார்க்கணும். அவங்களுக்கு நம்ம என்னத்தை செய்யறோம், அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், இப்படி நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொருத்தரையும், அதான் இங்க இப்படி ஒத்தனை பாதம் கலாத்தியர்ல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இந்த லெவல்ல நம்ம எல்லாரையும் கவனிச்சு பழக அன்பு காமிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வேற ஒன்றும் இல்லை, நமக்குள்ள வருகிற சோர்வுகள் நம்மளை விட்டு போக ஆரம்பிக்கும், சரிங்களா. அப்ப இங்க முக்கியமாய் சொல்ல வந்துட்ட விஷயம் என்னன்னா, செப்னா எலியாக்கீம், செப்னா பழைய ஏற்பாடு காலத்துல இருந்து ஆசாரியத்துவம், எலியாக்கீம் புதிய ஏற்பாடு காலத்துல இருந்துட்டு ஆசாரியத்துவம். அவ பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து ஆசாரியத்துவத்தை தேவன் ஒரு முடிவுக்கு கொண்டு வரார். காரணம், அதுல நிறைய பலகீனம், அது ஒருத்தரை பூரணப்படுத்தல, அது ஒருத்தரை சிறப்பான நிலைமைக்கு கொண்டு போகல, அதுல பெருமை இருந்துச்சு, அதுல எல்லாவிதமான மேன்மையும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால தேவன் இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, கிறிஸ்துவின் மூலமா ஒரு புதிய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பிரமாணம் நம்மள பரலோகம் கொண்டு போறதுக்கு அது நம்மளை வடிவமைக்குது. இதத்தான் இந்த நபர்களுடைய காரியத்துல நம்ம இங்க பார்த்துட்டோம், சரிங்களா. அப்ப இங்க ஒரு சில வசனங்கள் கூட நம்ம வாசலாம். ஏசாயா 22:16 வாசிங்க. உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனை போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே என்ன இருக்கிறது, உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள், உனக்கு இங்கே என்ன இருக்கிறது. இந்த சுவிசேஷ யுகத்துல நியாயப்பிரமாணத்துக்கு வேலை கிடையாது, உனக்கு இங்க என்ன இருக்கு. இந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றக்கூடியவங்க இங்க யார் இருக்கிறா, தேவனுடைய பார்வையில் யார் இருக்கிறா, அப்படி யாரும் இருக்கக்கூடாது, இருக்க மாட்டாங்க, இருக்கக்கூடாதுங்கிறதான் தேவன் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு எதிர்ப்பு. ஆனா ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, யூதர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிற பேரசபை கிறிஸ்தவர்களும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஊழியம் தான் அவங்களுக்கு பிடிக்குது, அந்த நிகழ்ச்சிகள் தான் அவங்களுக்கு சரியா இருக்குது. ஆனா தேவன் இங்க சொல்ல வர விஷயம், அது இங்க இருக்காது அப்படிங்கறதா சொல்ல வருது அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அப்ப செப்னா தன் கல்லறையை உயர்ந்த இடத்துல கட்டிட்டது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஆசாரிய லேவிய ஆசாரிய முறைமையின்படி தேவனை வழிபட்ட இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய உறவுக்கு லேவிய ஆசாரிய முறையே முடிவான ஒன்றாகும் என்று நம்ம, அதுதாங்க சிறந்தது. ஒரு ஆசாரியன் வந்து நம்ம கைகளை நீட்டி அவர் ஆசீர்வதிச்சு அவர் காலையே ஆட்ட பலி செலுத்திட்டு அவர் வந்து இவங்க அரசம் பூரா என்ன பண்ணணும், பாவம் செய்யணும்,
ஆனா அந்த ஆசாரியன் என்ன பண்ணுனா பரிசுத்தமா போய் தேவனுடைய சமூகத்துல ரத்தம் தெளிச்சு அவர் வந்து இந்த ஜனங்களை என்ன பண்ணிடணும், ஆசீர்வச்சிடணும். இவங்க தேவனுக்கிட்ட எதுவும் ஜெபிக்க மாட்டாங்க, இவங்களுக்காக யார் ஜெபிக்கணும்? ஆசாரியன் ஜெபிக்கணும். சரிங்களா? இதுதான் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்து ஆசாரியத்துவ முறை. சரிங்களா? அப்ப அவங்கள மேன்மைப்படுத்தி பார்க்கிற ஒரு காரியமா அது அங்க இருந்துருச்சு. கூட பாக்குறோம் ஏசையா 22:25. உறுதியான இடத்திலே கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விழும். அப்ப இந்த லேவிய ஆசாரிய முறை என்ன ஆகுதுன்னா அது பிடுங்கப்பட்டுருச்சு தேவனுடைய பார்வையில. ஏன்னா அது மாம்சீக கட்டளையால மாம்சீக பலத்தினால உண்டாக்கப்பட்டது, அது நிரந்தரமற்றது, அழியக்கூடியது அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அப்ப இந்த அழிந்து போகிற கட்டளை என்னாச்சுன்னா உயிரோட சதா காலங்களிலும் இருக்கிறவரால இது என்னாச்சுன்னா ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுருச்சு. அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த நியாய பிரமாணம் ஒரு முடிவுக்கு அங்க கொண்டு வரப்பட்டுருச்சு. இப்ப கிறிஸ்துவின் மூலமா புதிய பிரமாணம் உண்டாயிடுச்சு. அது நம்ம பார்க்கிறோம், அந்த உடைகள் உடுத்தப்படுறது, கச்சை இடை கட்டப்படுறது, அதிகாரம் கொடுக்கப்படுறது, இதெல்லாம் கிறிஸ்துவின் மூலமா வந்துட்டு அந்த பிரமாணத்தினால் உண்டான ஆசீர்வாதம் அப்படின்னு கூட பாக்குறோம். அந்த எலியாக்கீமை குறிச்சு சொல்லும் போதுதான் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். அது யாருக்கு பொருந்துற வார்த்தை? அது இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்துகிற ஒரு வார்த்தை. வெளிப்படுத்துதல் 3:7. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. பாத்தீங்கன்னா அங்க அந்த பழைய ஏற்பாட்டுல அந்த ஏசியாவில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க பொருந்தக்கூடியதா இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் இங்க ஏசையாவில் அவன் எருசலேமின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் தகப்பனா இருப்பான் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நாம் இந்த சத்தியத்தின்படி நடக்கும் போது அப்ப எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு ஜீவனை கொடுக்கிறவரா, அவர் அந்த பிள்ளைய பராமரிக்கிறவராக இருக்கிறாரோ, அது போல நாம் இந்த நியாய பிரமாணத்தை விட்டு இந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி நடக்கும்போது, கிறிஸ்துவனுடைய ஆலோசனைகளை கேட்டு கீழ்படியும் போது அவர் நமக்கு இன்னும் ஜீவனை தரக்கூடியவராக இருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இன்னும் வளர வளர ஜீவன் பெறுறதுக்கு இந்த வார்த்தைக்கு கீழ்படிய கீழ்படிய நமக்கு அவர் தகப்பனா என்ன பண்றாருன்னா அந்த ஜீவன் கொடுக்கக்கூடியவரா பிதாவாகிய தேவன் இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய கட்டளைகளுக்கு அங்க கீழ்படியும் போது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஏசியா 22:23. அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அப்ப இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அந்த கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற அந்த ஆசாரியத்துவம் இது வந்து என்னென்னைக்கும் நினைக்கும், என்னென்னைக்கு அது உறுதியோட கூட இருக்கும். எப்படி நியாய பிரமாணம் அந்த யூத யுகத்துல மட்டும் கொடுக்கப்பட்டு அது இல்லாம போயிடுச்சோ, அது மாதிரி இருக்காது இந்த கிறிஸ்துவின் மூலமா கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆசாரியத்துவம். இது என்னைக்கும் இருக்கும். இந்த ஆசாரியத்துவம் பிதாவுக்கு எப்படி இருக்கும்னா அது மகிமையாக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் அந்த வசனத்தினுடைய அங்க ஒரு விளக்கமாக அங்க இருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம், அதன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்தருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள் அப்படின்னா, அந்த வசனம் நீங்க வாசிருங்க. ஏசியாவில எத்தனாவது வசனம்? 22:24 வாசிங்க. அதின் மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். ஆணி வந்து இயேசு கிறிஸ்து, அவர் மூலமா கொடுக்கப்பட்ட அந்த ஆசாரியத்துவம். இந்த ஆசாரியத்துவத்துல எதெல்லாம் தூக்கி வைப்பாங்களா? அவன் தகப்பன் வம்சத்தராகிய புத்திரர் பௌத்தரர், இது யாருன்னா சபை வகுப்பார் புரியுது. இதுல எப்படி இருப்பாங்கன்னா சபை வகுப்பார்ல சிறிதும் பெரிதுமான சகல பாத்திரங்கள். அப்ப இந்த சபை வகுப்பார்ல எல்லாரும் ஒரே ரேங்க்ல இருப்பாங்களா அப்படின்னா எல்லாரும் சபை வகுப்பாராவாங்க. ஆனா அதுல ஒவ்வொருத்தருடைய மகிமை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தர் பெரிய பெரிய ஊழியங்கள் செஞ்சு அந்த சபை வகுப்பு அடைவாரு, ஒருத்தர் பெரிய பெரிய ஊழியங்கள் செஞ்சிருக்க மாட்டாரு, குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனா இருப்பார். குடும்பத்துல அந்த சகோதரி ஒரு பெரிய ஊழியக்காரியா இருப்பாங்க தன்னுடைய பிள்ளைகளை சத்தியத்துக்குள்ள வழி நடத்துறதுல. அந்த தகப்பன் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசாரியனா இருந்திருப்பாரு. ஒருத்தர் அந்த வேலை செய்யற இடத்துல அவர் வந்து அப்படி ஒரு மகிமையா இருந்திருப்பாரு. இது பார்வையில எப்படி இருக்கும்னா பெருசா சிறுசா இருக்கும். அதுக்கு நீங்க வசனம் வாசிட்டீங்கன்னா 2 தீமோத்தேயு 2:20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள்,
சில பாத்திரங்கள் அந்த கனவீனத்துக்குரிய பாத்திரங்கள். அப்ப உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல சொல்லும் போது பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள்ல வச்சு செயல்படுகிற பாத்திரங்களும் கூட இருக்கும், கிச்சன்ல இருக்கிற பாத்திரங்களும் கூட இருக்கும். பாத்தீங்கன்னா சாப்பிடுற தட்டி எப்படி இருக்கும், இல்ல பளிச்சுன்னு இருக்கும் இல்லைங்களா, அதுல அழுக்கு இருக்குமா, இருக்காது. ஆனா அந்த சாப்பாடு செய்யற பாத்திரம் எப்படி இருக்கும், சுத்திடும் கருகருன்னு இருக்கும், அதுலயே அப்படியே எடுத்து வச்சு சாப்பிடுறோமா, இல்ல. அதனால அந்த பாத்திரம் பிரயோஜனம் இல்லாத பாத்திரம், இந்த பாத்திரம் பிரயோஜனம் உள்ள பாத்திரம் நம்ம சொல்ல முடியுமா? அது அடுப்புக்கு போய் வருது, அதனால அது கருகருன்னு இருக்கும். ஆனா அதுல உள்ள அதுல சாப்பாடு சூப்பரா இருக்கும். அதை எங்க கொண்டு வந்து போடுறாங்க, தட்டுல கொண்டு வந்து போடுறாங்க. ஆனா ரெண்டு பாத்திரங்களும் அவசியம். ஆனா பாக்குறதுக்கு அந்த கறி பிடிச்ச பாத்திரம் ஆகாததாகும், இந்த சில்வர் பாத்திரம் ரொம்ப சூப்பராகவும் தெரியும். ஆனா ரெண்டுமே ஒரு ஜீவனை கொடுக்கறதுக்கு ரெண்டு பாத்திரங்களும் பிரயோஜனப்படுது. இன்னும் டாய்லெட்ல இருக்கிற பாத்திரம் எப்படி இருக்கும், அது ரொம்ப மோசமா இருக்கும் சரிங்களா. இதுக்காக அந்த பாத்திரம் தேவையில்லைன்னு சொல்லிட முடியுமா? இப்ப நிறைய ஒரு வீடுன்னு இருந்தா அதுல கணத்துக்குரிய பாத்திரங்கள் இருக்கும், கனவீனத்துக்குரிய பாத்திரங்கள் இருக்கும். ஆனா எல்லாமே அந்த வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள். அதே தான் சரீரத்துக்கு சொல்லும் போது, சரீரத்துல கனமுள்ள உறுப்புகள் இருக்கு, கனவீனமான உறுப்புகள் கூட இருக்குது, ஆனா எல்லாமே அந்த சரீரத்துக்கு தேவையான உறுப்புகள். அப்ப இப்படிதான் சிறிதும் பெரிதுமான பாத்திரங்கள், அது எல்லாம் எங்க ஆகும்னா என்னன்னு சொல்றது, சகல பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள்னா. அப்ப இந்த ஓன்ற இருக்கிற அந்த சபை வகுப்பா கிறிஸ்துவாகி அந்த ஆணியோட என்ன பண்ணுவாங்கன்னா இணைக்கப்படுவாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்ட ஒரு சில காரியங்கள். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சகோதரர் சொல்லும் போது நாம் தேவனோடு ஒப்புரவாக கிறிஸ்து என்ற ஆணி அடிக்கப்பட்டது. அன்னைக்கு கிறிஸ்துங்கிற ஆணி அடிக்கப்பட்டது தேவனோடு நம்ம ஒப்புரவாகிறதுக்கு. இப்போது நாமும் கூட ஆணிகளா இருந்து ஒப்புரவாகுதலின் வேலையை செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் நமக்கும் இடையில என்ன பண்ணிட்டாரு, ஒரு உறவை ஏற்படுத்தி வச்சு போயிட்டாரு. அப்ப இன்னைக்கு நாம தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறோமா? அப்ப நாம இன்னைக்கு உலகத்துல இருந்துட்டு இருக்கிறோம்னா மற்றதெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு சரிங்களா. செப்புனா நீ விட்டுருங்க, எளியாக்கியமே விட்டுருங்க, இந்த படத்தை அப்படி இருக்குது. இந்த படத்துல நமக்கு வேண்டிய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா நமக்கும் பிதாவுக்கும் ஒரு ஒப்புரவாகுதலின் வேலையை செஞ்சு வச்சுட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நாம பிதாவுக்கும் மற்றவர்களுக்கும் ஒப்புரவாகுதல் வேலையை செய்யறோமா? நம்ம குடும்பத்துல இருக்கவங்க பிதாவோட இணைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாம இன்னைக்கு என்ன காரியங்கள் செய்யறோம்? சரிங்களா, நம்ம என்ன பண்றோம், நம்ம மற்றவர்கள் பிதாவோட இணைகிறதுக்கு நாம என்ன செய்யறோம், பிதாவை விட்டு விளக்குறவர்களா நாம இன்னைக்கு இருந்துடுறோமா மற்றவர்களை? சரிங்களா, நம்ம மற்றவர்களை பிதாவோட சேர்க்கிறவங்களா ஒரு சமயம் இல்லாத வாய்ப்பு உள்ளவங்களா இருந்துடலாம், ஆனா எந்த எப்படி இருந்துடக்கூடாது, பிதாவை விட்டு விளக்குகிறவர்களா, பிதாவோட உறவு வச்சிருக்கிறத குறைக்கிறவர்களா நாம ஒருபோதும் நம்முடைய குடும்பத்திலேயோ வேலை செய்யற இடத்துலயோ சபையிலேயோ நாம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இருந்துடக்கூடாது. ஒரு சமயம் அப்படிப்பட்டதான ஒரு நபரை நாம இருந்துட்டோம்னா தேவன் அந்த ஆணியை பிடுங்கிட்டு அந்த இடத்துக்கு என்ன பண்ணிடுவாரு, வேற ஒரு ஆணியை அங்க கடாவி வச்சிருவாரு. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த செப்னா எலியாக்கிம் பாத்திரத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிப்பு அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.